ஹே சிங்கோஸ் வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆன ஷூ ஸ்ட்ரிங்ல எபிசோட் நம்பர் 20. லாஸ்ட் எபிசோட்ல ஏலி நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு மைக்கிளோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட சுத்தி பார்த்துட்டு நீ குட்டியா வச்சிருந்தா கூட வீட ரொம்ப நீட்டா வச்சிருக்கன்னு, அதுக்கு மைக்கிளும் நான் தனியா தான் இருக்கேன் அதனால எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும்னு, ஏலியும் இது ஒண்ணு சிம்பிளா இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தூங்குறதுக்கு இடம் மட்டும் நீ கொடுத்தா போதும்னு, ஆனா மைக்கிள் எதுவுமே சொல்லாம வெஜிடபிள்ஸ் தொடச்சிட்டு இருக்கானா. சோ ஏலி போயிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க மைக்கிள் சொல்றாங்க, என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தொடச்சு காய வச்சு ஃப்ரிட்ஜ்ல போட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் வெஜிடபிள் கெட்டு போகாம இருக்கும், அதனால தான் நான் உட்காந்து தொடச்சிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பணக்காரே கிடையாது, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிடுறதுக்கு நான் எல்லாமே பர்ஃபெக்ட்டா பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருப்பேன், எனக்கு ஒவ்வொரு காசுமே ரொம்ப முக்கியம்னு. அதுக்கு ஏலியும் இன்னையில இருந்து உன்னோட ட்ரீம் என்னோட ட்ரீம் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ட்ரீமை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம்னு. அதுக்கு மைக்கிளும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்றது நடக்கவே நடக்காது, ஏன்னா நான் பணக்கார கிடையாது அழகாவும் இல்ல, சோ நீ எதுக்காக என்ன லவ் பண்றேன்னு என்னோட வீட்ல வந்து இருக்க அப்படின்றத எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு. ஏலியும் என்னோட சின்சியாரிட்டியும் உனக்கு எப்படி காட்டுறது அப்படின்றதே தெரியல. ஓகே உனக்கு என்னோட சின்சியாரிட்டியை நான் கொஞ்சம் கொஞ்சமாவே காட்டுறேன் அப்படின்னு மைக்கிள் கிட்ட இருந்து டிஷ்யூ பேப்பரை வாங்கிட்டு நானும் உனக்கு வெஜிடபிள்ஸ் தொடச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி பண்ணணுமா இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு மைக்கிளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மைக்கிளும் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறான். இங்க கட் பண்ணா ஹீரோயின் அவங்களோட ரூம்ல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்க அம்மா போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயினும் அம்மா கணக்கு எழுதிட்டு இருக்கேமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா உடனே உள்ள வரலாமான்னு கேட்க ஹீரோயினும் வாங்க அம்மா என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவும் நீ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே என்ன ஆச்சு என்னை பத்தி எந்தாவது கவலைப்படுறீங்களான்னு ஹீரோயினோட அம்மாவும் ஆமாடி உன்னை பத்தி தான் கவலைப்படுறேன், ஏன்னா ஹீரோ காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கான், நீ காசை சேமிக்கிற கேரக்டர் உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒத்து போகுது, அவன் இன்னைக்கு ஒரே நாளையில $7,000 செலவு பண்ணிருக்கான் அதை எப்படி நீ அலோவ் பண்ண அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அம்மா அவன் ஒன்னும் செலவு பண்ணலமா அவன் டொனேஷன் தான் கொடுத்தான்னு, அவங்க அம்மாவும் டொனேஷன்னா கூட அந்த விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறதுல பாதி தான் கொடுப்போம், அவன் அப்படியே முழுசா கொண்டு போய் கொடுத்துருக்கான் அது உனக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்டா தெரியலையான்னு ஹீரோயினும் அம்மா நீங்க என் மேல கவலைப்படுறது எல்லாமே எனக்கு புரியுதுமா, அவன் ஒரு பணக்காரமா அதனால அவன் காசை இது வரைக்கும் தண்ணியா செலவு பண்ணியே பழகிட்டான், அவனை ஒரே நாளையில காசெல்லாம் நீ செலவு பண்ணக்கூடாது கம்மி பண்ணு சேவ் பண்ண ஆரம்பி அப்படின்லாம் மாத்திட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும், அவனும் கொஞ்சம் கொஞ்சமா என் கூட மாறுறதுக்கு ரெடியா இருக்கான், அவன் நாங்க டேட்டிங் போகும்போது வச்சிருந்த காசுல பாதிதான் செலவே பண்ணா தெரியுமா, அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் நான் அத பத்தி சொல்ல வரலடி அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவுல பிரச்சனை இருக்குல்ல இதனால ஹீரோ காசையே வெறுக்கிறான் அதுவும் உனக்கு புரியுதானு, ஹீரோயினும் அம்மா காசு யாராவது வெறுப்பாங்களா காசு கடவுள் மாதிரி அதனால லவ் பண்றேன்னு, அவங்க அம்மாவும் நீ லவ் பண்ற பேத்தப்பில்ல ஆனா ஹீரோ வெறுக்கிறானே ஹீரோ அவங்க அப்பாவை மட்டும் தான் வெறுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கியா, காசுனாலதான் அவங்க அப்பாவே வெறுக்கிறான் அதனால அவன் காசையும் வெறுக்கிறான், சோ அவனை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் அப்படின்னா அவனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனையை சரி பண்ணணும்னு ஹீரோயினும் சான்ஸே கிடையாது நான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போகவே மாட்டேன்னு ஹீரோயினோட அம்மாவும் அவங்க ரெண்டு பேரும் சரி பண்றதுக்கு நீ கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு என்னதான் பிரச்சனை ஹீரோட மனசுல என்னதான் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீ கொஞ்சம் கேட்கலாம்லான்னு ஹீரோயினும் அம்மா எனக்கு அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அதனால நான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவிலையும் போகணும்னு விரும்பல, ஹீரோ என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யட்டும் அவனுக்கும் எனக்கும் இதனால எந்த பிரச்சனையும் வராது, அம்மா நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது ஆனா நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் போகவும் மாட்டேன் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை கண்டிப்பா என்ன அஃபெக்ட் பண்ணாது நீங்க கவலையே படாம போய் தூங்க அப்படின்னு விரட்டி விட்டுடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு தான் பாவம் ஹீரோயினை நினைச்சு கொஞ்சம் கவலையாவே இருக்கு. இங்க கட் பண்ணா சூப்பர் மார்க்கெட்ல சன்னும் லியூ சேர்ந்து புதுசா ஸ்டோர் ஆரம்பிக்க போறாங்கல்ல, சோ எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மேனேஜர் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மேனேஜர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அங்க ஒரு காலை இழுத்துக்கிட்டே ரோஸ் வரா இங்க என்ன நடக்குது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, நானும் சன்னும் சேர்ந்து எங்களோட கடையை ஓபன் பண்ண போறோம்ல அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க மேனேஜர் கிட்ட கேட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹாப்பியா சொல்றாங்க. ரோஸ் ஃபேஸ் ரொம்ப சோகமா இருக்குதா அதை பார்த்த உடனே சன்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், அதனால நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு மேனேஜர் நாங்க இன்னைக்கு வேலைக்கு வரல அப்புறமா வரோம் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்களா. ரோஸ் அமைதியாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனதுக்கு அப்புறமா லீ கிட்ட லீ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரோஸ் கிட்ட வச்சு எப்படி நீ இதெல்லாம் பேசலான்னு, லீயும் ஏன் பேசக்கூடாது நான் உண்மையை தானே பேசினேன் மனசு ஹர்ட் பண்ணாம நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா.
லியோ ஐயோ எனக்கு இந்த விஷயம் புரியாமலே போயிடுச்சே, சரி ஓகே நீ சொன்ன மாதிரி நான் கேக்குறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட அப்பா ப்ராஜெக்டை ஹீரோட கம்பெனிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதனால அந்த கம்பெனியோட ஜிஎம் கூப்பிட்டு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக்ரட்டரி சொல்றாங்க, அவரு இனி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு, அதை நீங்க நிறைவேற்றினா மட்டும்தான் உங்க கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்னு. ஜிஎம் என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்க ரெடியா இருக்கேன், எந்த கண்டிஷனோ அதுக்கு ஒத்துழைக்க சம்மதிச்சிட்றான். என்ன கண்டிஷன் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எங்க கட் பண்ணா ஏலி அவளோட ஆபீஸ்க்கு போகும்போது கேத்தி பென் எல்லாருமே பார்த்து உன்னோட ஃபேஸ்ல ஒரு க்ளோ இருக்கே எதனால அப்படின்னு கேக்குறாங்களா. ஏலியும் ஏன்னா நான் நேச்சுரலான பொருட்களை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதனாலதானு. அப்படியா, என்ன நேச்சுரல் பொருட்கள்? ஒருவேளை லவ் தான் உன்னோட ஃபேஸ் இவ்வளோ க்ளோ ஆயிருக்கோ. மைக்கேலோட வீட்டுல நீ என்னத்த சாப்பிடுற அப்படின்னு கேட்க ஏலியும் ரெகுலரா ஹெல்த்தி ட்ரிங்க் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா இந்த க்ளோ ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு நடந்தது சொல்றாங்க. ஆக்சுவலி மைக்கேலோட வீட்டுல மைக்கேல் ஒன்றும் பெரிய பணக்காரன் கிடையாது, அதனால ரொம்ப நார்மலான செஞ்சு தான் அவன் யூஸ் பண்ணுவான். கரெக்டாக 9:30 லைட் ஆஃப் பண்ணிடுவான். ஏலியும் 9:30 தான் ஆச்சு, கரண்ட் போயிடுச்சா கரண்ட் போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது மைக்கேல் வந்துட்டு கரண்ட் ஒன்றும் போகல, 9:30 அப்படின்றது தூங்குற டைம், இந்த டைமுக்கு கரெக்டாக தூங்குனா உன்னோட பாடி கிளாக் ப்ராப்பராக வேலை செய்யும், உன்னால ஹெல்த்தியாக இருக்க முடியும், அதனால 9:30 தூங்க போகணும், போய் தூங்க போ அப்படின்னு 9:30 தூங்க சொல்லி இருந்திருப்பாங்க. காலையில சாப்பிட்றதுக்காக வந்திருந்தா எல்லாமே வெஜிடபிள்ஸா இருக்கும். ஏலியும் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் இதை எப்படி சாப்பிட முடியும்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் முடியாது, ஒரு நாளையில ஒரு தடவையாவது வெஜிடபிள்ஸா சாப்பிட்டாகணும், அப்படின்னா தான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும், அதுக்காக நீ இதை சாப்பிட்டே ஆகணும், உன்னால முடியலன்னா வீட்டை விட்டு வெளியில போய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏலியும் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே, இதை நான் சாப்பிடணும், அவ்வளவு தானே சாப்பிடுறேன், ஆனா ஒரு டீ மட்டும் கிடைக்குமான்னு கேட்க மைக்கேல் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு டீன்னு சொல்லிட்டு அருகம்புல் ஜூஸ் கொண்டு கொடுத்துட்டு காலையிலே ஃப்ரெஷ்ஷா அருகம்புல் ஜூஸ் குடிச்சேன்னு வச்சுக்கோயே, ரத்தம் எல்லாம் அப்படியே மளமளமளமளன்னு சூப்பர் ஆயிடும், ஃப்ளோ எல்லாம் செம்மையா இருக்கும், அதனால அருகம்புல் ஜூஸ் தான் இருக்கு அப்படின்னு குடிக்க சொல்லுவாங்களா. ஏலிக்கவனை பார்க்கும்போது புல்ல குடிச்ச மாதிரியே இருக்குது, இருந்தாலும் ஓகே இதையும் நான் பண்றேன், ஒருவேளை இதெல்லாம் நான் பண்ணாதான் நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிப்ப அப்படின்னா அதையும் பண்ண ரெடியா இருக்கேன்னு அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதனாலதான் என்னோட ஃபேஸ் அப்படியே க்ளோவா இருக்குன்னு சொல்றாங்களா. பெண்ணுக்கும் கேத்திக்கும் சம ஷாக்கு, ஏலி எப்படி இப்படி எல்லாம் மாறினா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பபிள் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிருப்பாங்களா. அசிஸ்டன்ட்டுக்கு சம ஷாக்கு, பபிள் டீ எல்லாம் நீ ஆர்டர் பண்ணவே மாட்டே, வெறும் டீ தான் ஆர்டர் பண்ணுவ, பபிள் டீ நிஜமாவே ஆர்டர் பண்றியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அவ ஷாக்கிங்லயே நடந்து போயிட்டு ஏலிய பார்த்து சொல்றா, ஹீரோயின் பபிள் டீ ஆர்டர் பண்ணிருக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு. அதனால ஏலியும் ஹீரோயின் கிட்ட நீ நிஜமாவே பபிள் டீ ஆர்டர் பண்ணிருக்கியா, நீ காசு கொடுத்து ஆர்டர் பண்ணிருக்கியான்னு. ஹீரோயினும் ஆமா காசு கொடுத்து தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், உனக்கு வேணா நீயும் ஆர்டர் பண்ணுன்னு ஏலி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறா. மைக்கேல் எப்பவுமே காசு சேவ் பண்ணனும், அவனுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல, அதனால காசு இந்த மாதிரி தண்ணியை நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு கூட வேண்டாம், தண்ணி குடிச்சாலே நேச்சுரலா பியூட்டி வந்துடும், அதனால நான் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு தண்ணி குடிக்க போயிடுறாங்களா. பெண்ணுக்கும் கேத்திக்கும் இன்னும் பயங்கர ஷாக்கு, காசை சேவ் பண்றவன் என்னன்னா இப்ப தண்ணி மாதிரி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டா, காசை தண்ணி மாதிரி செலவு பண்றவன் இப்ப சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இந்த உலகம் என்ன தலைக்கீழ சுத்துதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா நைட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோட வீட்டுல காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு போய் பார்த்தா சான் தான் கதவை தட்டுறாங்க. சான் உள்ள கூப்பிட்டு இந்த நடராத்திரி நீங்க என்ன பண்றேன்னு. அதுக்கு சானும் நான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ஹீரோ, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஹீரோட அப்பாவை இவங்க போய் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அது இவங்களுக்கு கில்ட்டியாவே இருந்துட்டு இருக்கும், அதனால எல்லா உண்மையுமே ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. ஹீரோவும் சரி சொல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சான் சொல்ல வரதுக்குள்ளாடி வீட்டு கதவு மறுபடியும் அடிக்குது. இப்ப எவன்டா அப்படின்னு போய் பார்த்தா கதவை திறந்துட்டு மைக்கேல் தான் ஹீரோ. பிளேஸ் ஹீரோ, என்ன உள்ள விட உள்ள விட, எனக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ சரி ஓகே உள்ள வந்து தோல அப்படின்னு உள்ள விடுறாங்க. உள்ள வந்த உடனே மைக்கேல் ஒரு மணிக்கு தண்ணி அப்படியே குடிச்சிட்டு, ஏலி என்னோட வீட்டுல தங்கி இருக்கிறது வரைக்கும் என்னால போக முடியாது, ஒரே ஒரு நாள் தான், ஒரு நாள் தான் அவ என்னோட வீட்டுல தங்கி இருந்தா, பாரு என்னோட கண்ணுல எல்லாம் கரு வளையம் வந்துருச்சு, என்னால அவ இருக்கிற இடத்துல தூங்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அவ இருக்கும் போது உன்னால தூங்க முடியலன்னா அவகிட்ட போய் டைரக்டா சொல்ல வேண்டியதானே, நீ இருக்கும் போது என்னால தூங்க முடியாது, அதனால நீ என்னோட வீட்டை விட்டு வெளியில போன. மைக்கேலும் அது அவ்வளவு ஈஸியா இருந்துச்சுன்னா நான் பண்ணிருக்க மாட்டேன்னா, பிளீஸ் ஹீரோ எனக்கு தேவையானது ஒரு நாள் நைட்டு தூக்க மட்டும்தான், பிளீஸ் என்ன இங்க தூங்குறதுக்கு அலோவ் பண்ணு ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்னு கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறானா சானு. அவன் ரொம்ப கெஞ்சி கேட்கிறான், பார்க்கவே பாவமா இருக்கு, தூங்க விடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. மைக்கேலும் அப்படியே ஏலிக்கு நான் உன் வீட்டுலதான் தங்க போறேன், நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டுன்னு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோவும் ஏலிக்கு மெசேஜ் பண்றாங்க, ஏலி ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்ணிடுறா. சானு இது என்ன இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு, பாரு
ஏலி ஓகேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா இவனை பாரு கண்ண திறந்து வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரையும் விடு, நீ ஏதோ இம்பார்ட்டன்டா சொல்லணும்னு நினைச்சல அதை சொல்லுன்னு சொல்றாங்க. சான் ஹீரோட அப்பா கூட நடந்தது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப வேண்டாம் நான் நாளைக்கு சொல்றேனே பிளீஸ்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் எப்ப சொன்னதோ அப்ப சொல்லு அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஏலிக்கு செம்ம காண்டு மைக்கேல் வீட்டுக்கு வராததுனால, அப்ப அவங்களோட ஈவில் சைடும் ஏஞ்சல் சைடும் பேச ஆரம்பிக்குது. ஈவில் சைடு சொல்லுது, நீ இப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மைக்கேல் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரமாட்டான், நீ கஷ்டப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, ஆனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்னு. அப்போ ஏஞ்சல் சைடு வந்துட்டு, அவ சொல்றதெல்லாம் கேட்காத, நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் லவ் உனக்கு கிடைக்கும், பொறுமைக்கு பலமா கண்டிப்பா உனக்கு லவ் கிடைக்கும்னு. ஈவில் சைடும், சான்ஸே கிடையாது, பொறுமையா இருந்துட்டு அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு இருக்க வேண்டியதா, நான் சொல்றதை கேளு, என்னெல்லாம் பிளான் பண்ணி அவனை உன்னோட கைக்குள்ள போட்டுக்க முடியுமோ அத்தனை பிளானையுமே நீ பண்ணு. ஏஞ்சலும் ஃபோர்ஸ் பண்ணி வர்றதெல்லாம் லவ்வே கிடையாது, சோ ஃபோர்ஸ் பண்ணாத, அப்படியே அவனோட வழியில விட்டு அவனுக்கு உன்னோட லவ் புரிய வைனு. ஆனா ஈவில் ஏலி ஏஞ்சல் ஏலிய பிடிச்சு அடிச்சு விட்டுட்டு, நான் சொல்றதை கேளு, அடுத்த நாளே அவன் காலில் விழுந்து விழுவான், நம்ம கண்ணிங்க பிளான போடுறோம், அவனை வலையில விழ வைக்கிறோம், ஒவ்வொன்னா லவ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு. ஏலியும் ஆமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் என்னோட பிளான போட வேண்டியதா அப்படின்னு மறுபடியும் ஈவில் ஏலி வெளியில வந்துடுறா. இங்க கட் பண்ணா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லீ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரோஸும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ இன்னைக்கு வேலை முடிஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பிடுவியா இல்லன்னா எங்கேயாவது போறியா அப்படின்னு ரோஸ் கேக்குறது. லீ வந்து சன் கூட போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்ல இல்ல, சன்னோட நேமா இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சன் சொல்லியிருக்கான்னு, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப போறாளா. அப்ப மேனேஜர் வந்துட்டு, ஏய் நீயும் சன்னு இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்றதா பிளான் பண்ணிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. லீக்கு ஐயோடா, இப்பதானே நான் இவளை பத்தி பேச கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவரு வந்து கெடுத்து விட்டுடுறாரு அப்படின்னு இல்லன்னு சொல்லிடுறாங்க மேனேஜரும். அப்ப நீயும் அவளும் சேர்ந்து பேக்கரி வைக்கிறதுக்கான இடத்த நீங்க பாக்க போறது கிடையாதான்னு லீயும் இல்லன்னு சொல்லிடுறாங்களா. ரோஸுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, இவன் எதுக்காக உளறிக்கிட்டு இருக்கான்னு. மேனேஜரும், எதுக்காக பாக்க மாட்டீங்கன்னு. லீயும், ஏன்னா நாங்க பேக்கரி ஆரம்பிக்க போறது கிடையாதுன்னு சொல்லிடுறாங்களா. ஆரம்பிக்க போறது கிடையாது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ண போறீங்களான்னு. லீக்கு ஐயோ, நான் இப்ப என்ன பதில் சொல்றது, ரோஸ் வேற இங்க நின்னுட்டு இருக்காளே, நான் எப்படி பேசுறது, சன்னோட நேம் எடுக்காம எப்படி பேசுறது அப்படின்னு தலையை பிச்சுட்டு நிக்கும் போது ரோஸுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால மேனேஜர், நீங்க போங்க, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு லீய தனியா கூப்பிட்டுட்டு, லீ எதுக்காக நீ சன்ன பத்தி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறன்னு. லீயும், ஆக்சுவலி நான் வந்து எனக்கு என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரியல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஆனா அப்படின்னு நர்வஸா பேசிக்கிட்டே இருக்காங்களா. ரோஸும் காண்டவுன் ஆகு காண்டவுன் ஆகும் கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி பாக்குறாங்க. அவன் காண்டவுனே ஆகாத உடனே ஒரு பக்கெட் ஐஸ் எடுத்து அப்படியே அவனோட ஷர்ட்டுக்குள்ள போட்டு விட்டுடுறாங்க. லியோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ரோஸும், நீ மட்டும் இப்ப காண்டவுன் ஆகலன்னு வச்சுக்கோ, இந்த ஐஸ் எல்லாத்தையும் உன் தலை மேலே கொட்டிடுவேன், அமைதியா இல்லடா அப்படின்னு திட்டி விட லியோ அமைதி ஆயிடுறாங்க. இப்ப ரோஸ் சொல்றாங்க, எனக்கு நீயும் சன்னும் லவ் பண்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் உங்க மேல ஜலஸ் ஆகவே இல்ல, இன்னொன்னு கிளியரா கேட்டுக்கோ, நான் உன்ன லவ் பண்ண எனக்கு பொறாமையோ ஜலஸோ கில்ட்டியோ இல்ல அப்படின்னு சொல்லுங்களா. எனக்கு ஒருத்தவங்க சொல்லிதான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க, நம்ம கம்பெனில அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே இனியொரு கிளையன்ட் சொல்லிதானு. ஹீரோவும், யார் அந்த கிளையன்ட் கேட்க, உன் அப்பா தான் சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி என் அப்பா தான் இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சானு, அது மட்டும் கிடையாது, என்னோட கிளையன்ட் ஒருத்தவங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு உன்னோட அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, உன் அப்பாவும் ப்ராஜெக்ட் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அது பெருசாவே தெரியல, அதுக்கப்புறமா ஹீரோயினை கூட அவங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க, நான் தான் ஹீரோயினும் உன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போனேன், அதுக்கப்புறமா நடந்த எல்லாமே உனக்கு தெரியலான்னு சொல்றாங்களா. ஹீரோவோ, அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருந்தியா அப்படின்னு கேட்க சானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐம் சோ சாரி ஹீரோ, உனக்கே கூட பேச
வேண்டாம் அப்படின்னா பேசாத, உனக்கு இதை பிடிக்கல அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், ஆனா தயவு செஞ்சு ஹீரோயின் கூட மட்டும் சண்டை போடாத, இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நான் தான் அவளை உன் அப்பாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனேன் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சாரி கேக்குறாங்க ஹீரோவும். சரி ஓகே, நான் வந்து மன்னிக்கணும் அப்படின்னா நீ எனக்காக ஒரு கப் காஃபி வாங்கி கொடு, நான் ஒண்ணு மன்னிச்சுட்டேன்னு. சானு நீ இப்ப என்ன சொன்ன? ஹீரோவும் நீ கிட்ட சாரி கேட்ட, நான் மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு நீ காஃபி வாங்கிட்டு வா, நான் ஒண்ணு மன்னிச்சுட்டேன்னு. சானு ஒரு கப் என்ன, ரெண்டு கப் காஃபி வாங்கிட்டு வரேன், உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வெளியில ஓடி போறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே மறுபடியும் பேச சோகமா மாத்திக்கிறாங்க, ஏன்னா ஹீரோவுக்கு அவங்க அப்பா இதுல எல்லாத்துலயும் தலையிடுறது பிடிக்கவே இல்லை. அதனால ஹீரோயின் கிட்ட நேரா போறாங்க, நாளைக்கு ஒன்னு கத்தி இருந்திருக்கவே கூடாது, சான் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான், ஐம் சோ சாரின்னு. ஹீரோயினும் பரவாயில்ல, நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க கூடாது, நம்ம எதுக்காக திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசிட்டு இருக்கோம், வா ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. இது செம ஜாலியா இருக்குது, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறத பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இங்க கட் பண்ணா சான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்துல ஹீரோட அப்பா ஆபீஸ்க்கு வராங்க, அதை பார்த்த உடனே சானுக்கு தூக்கி வாரி போட்டுடுது, இவர் எங்க என்ன பண்றாரு அப்படின்னு பின்னாடியே ஓடி போயிட்டு பார்க்க ட்ரை பண்றாங்க, ஆனா அதுக்குள்ளாடி லிப்ட் க்ளோஸ் ஆயிடுதா, சோ சானுக்கு வர வழி கிடையாது, ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறி போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை ஜிஎம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா, சோ ஹீரோ ஒரு கிளைண்ட் கூட பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் உள்ள சான் வரான், ஹீரோ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளாடி கேபின்ல பார்த்தா ஹீரோவை காணல, இவன் இப்ப எங்க போனா அப்படின்னு ஜிஎம்ஓட ஆபீஸ்க்கு தேடி போறாங்க. அந்த பக்கம் ஜிஎம் ஹீரோ கூப்பிட்டு நமக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு சேல்ஸ் டீமா நீங்க தான் இருக்க போறீங்க, உங்களோட சேல்ஸ் டீம் இதை பக்காவா பண்ணுவீங்க நான் நம்புறேன்னு. ஹீரோவும் கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு கிளைண்ட் யாருன்னு கிளைண்ட் கிட்ட போய் கை கொடுக்க போறாங்களா. அப்பா அவங்க அப்பாவை பார்த்தோடனே ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜிஎம் எப்படி சும்மா விடுவாங்க, நீங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, நாங்க சொல்றத நீங்க செஞ்சே ஆகணும், சோ இந்த கிளையண்ட்டுக்கு நீங்க தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜரா இருக்க போறீங்கன்னு ஹீரோ சொல்றாங்க. ஆல்ரெடி எனக்கு தலையில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, சோ இதை என்னால எடுத்து போட்டுக்க முடியாதுன்னு. அதுக்கு ஜிஎம்ஓ, இவர் எவ்வளவு பெரிய கிளையண்ட் தெரியுமா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் உன்னோட சபார்ட்னேட்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துரு, இதை நீயே டேக் கேர் பண்ணி பாத்துக்கோ, ஏன்னா அவரு உன்ன டிமாண்ட் பண்ணிருக்காரு, நீ தான் இதை பண்ணி ஆகணும் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஹீரோ முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோட அப்பாவே எழுந்திருச்சு வந்து உங்க கூட வர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ கை கொடுக்கவே இல்ல, ஜிஎம் உடனே கை கொடுத்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் தான் உங்களுக்கு சேல்ஸ் பர்சனா இருப்பான் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்களா. ஹீரோவுக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயினும் சானும் ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வராங்க, அங்க ஜிஎமும் ஹீரோட அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்களா. அதுக்கு ஜிஎமும் சான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோ கிட்ட போயிட்டு பேசி ஃபர்ஸ்ட் ஹீரோவை இந்த கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லு, அது மட்டும் இல்லாம அவனோட வேலையை நீ எடுத்துக்கோ, அவங்கிட்ட எப்படியாவது சமாதானப்படுத்தி இதுல சைன் பண்ண வைக்க வேண்டியது உனோட கடமைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோட அப்பாவுக்கு கீழே ஹீரோ வர்க் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க, அதாவது ஹீரோட அப்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணாம நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு ஜிஎம்ஓ நீ யாரு, நீ அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள பொண்ணு தானே, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நாங்க வந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோயினுக்கும் சானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோ காண்டல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினும் சானும் திரும்ப திரும்ப ஹீரோவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஹீரோவை காணவே காணல. அப்போ ஏலி ஓடி வந்து இங்க என்ன நடக்குது, ஹீரோ ரெசிக்னேஷன் லெட்டர் HR டிபார்ட்மெண்ட்க்கு கொடுத்துட்டான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு ஹீரோயினுக்கு செம ஷாக். ஹீரோ எதுக்காக ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தான், அது மட்டும் இல்லாம அவனை கான்டாக்ட் கூட பண்ண முடியலையே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா லீயும் சன்னும் சேர்ந்து பேக்கரி வைக்கிறதுக்கான இடத்தை பாத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ லீ அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி கடைசியா பேக்கரிக்காக ஒரு லொகேஷனை செலக்ட் பண்றாங்க. இப்போ சன்னுக்கு லீய பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா சன் இது வரைக்கும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட லவ் பண்ணும்போது இந்த அளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அதனால லீ கிட்ட சொல்றாங்க, நான் உன்னை கண்டுபிடிச்சதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது வரைக்கும் நான் இந்த அளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது அப்படின்னு லீய கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்களா. லீக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால லீயு நான் உன்னை ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க சன் டக்குனு கிஸ் பண்ணிடுறா. லீ எப்படி சும்மா விடுவான், அடுத்ததும் கிஸ் பண்றதுக்காக சண்டை பிடிச்சு வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கானா. அந்த நேரத்துல இவங்க பாட்டி வீட்டுல தானே இருக்காங்க, அதையே மறந்து கதவை திறந்து போட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா. பாட்டியும் சன் அப்படின்னு உள்ள வந்து பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னு என்னடா பண்ணிட்டு இருக்க, என் பேத்திய விடுறா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா டைனிங் டேபிள்ல கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறமா பாட்டி லீ கிட்ட நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அங்க என் பேத்தி அப்படின்னு கேட்க
லியோ நாங்க ஹோட்டல் பத்தி தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா? ஹோட்டலா? என்னோட பேத்தியே நீ ஹோட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டியா? நீங்க பேசி பழகி எவ்வளவு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளாடி நீ என் பேத்தியை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் முடிவு பண்ணிட்டியான்னு லியோ பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அப்ப சன் வாமிட் பண்ணக்கூடிய சத்தம் இவங்களுக்கு கேக்குது. பாட்டி உடனே அவ வாமிட் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ள என் பேத்தியை நீ பிரெக்னென்ட் ஆக்கிட்டியாடா, உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அடிக்க துரத்திட்டு இருக்காங்களா? லியோ பாட்டி அந்த மாதிரி கிடையாது பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சன் வந்துட்டு பாட்டி இங்க என்ன நடக்குது அப்படின்னு, பாட்டியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி என்ன ஏமாத்துவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல, இவன் உன்ன கன்சீவ் ஆக்கியிருக்கான் ஆனா இது என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க அப்படின்னு, லியோ பாட்டி நான் ரெண்டு பேரையுமே பத்திரமா பாத்துக்கிறேன், நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு. சன்னு எந்த குழந்தையடா பாத்துப்ப, குழந்தையே இல்ல அப்படின்றாங்களா? லியோ ஆமா என்ன நம்ம தான் ஒண்ணு சேரவே இல்லையா, அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியும் அப்புறம் ஏன்டி நீ வாமிட் பண்ணனு, சன்னு நான் வாமிட் பண்ணல பிரஷ் பண்ணேன், காகல் பண்ற சத்தம் அந்த மாதிரி கேட்டுச்சு உங்களுக்கு, பல்லுல கீரை மாட்டிட்டு இருந்துச்சு அதனாலதான் பிரஷ் பண்ணேன்னு. லீக்கும் பாட்டிக்கும் அப்பதான் நிம்மதி வருது. சன்னுக்கு ஐயோ ஒரு நிமிஷத்துல கலவரத்தையே உண்டு பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போறாங்களா? அப்ப வெளியில ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே சமஷாக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் இன்னைக்கு காலையில இருந்தே நான் உனக்கு கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன்னையனால ரீச் பண்ணவே முடியல, அதனால நீ வீட்டுக்கு தானே எப்படியும் வந்தாகணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. ஹீரோவும் ஐ எம் சோ சாரி ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வெளியில நின்னுட்டு நீ ரிசைன் பண்ண போறியான்னு கேட்க, ஹீரோ ஆமா நான் ரிசைன் பண்ண போறேன், ஆக்சுவலி என்னால என் அப்பாவுக்கு கீழே வேலை செய்யவே முடியாதுன்னு. ஹீரோயினும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி நீ ஓடிக்கிட்டே இருப்ப, அவர் ஒவ்வொரு தடவையுமே ஒன்னு வந்து ஏதாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அப்ப நீ ஒவ்வொரு வேலையா விட்டுட்டு விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருப்பியா எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எவ்வளவு வேலைக்கு வேணாலும் நான் ஓடி போவேன், அவர் என்ன துரத்திட்டே வந்தாருன்னா நான் ஒரு டிரைவரா இருப்பேன், தெருவுல கடை போடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அவருக்கு கீழே நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு. ஹீரோயினும் ஏன் எதுக்காக, நீ யாரை பத்தியுமே யோசிக்க மாட்டியா, உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பியா, அவர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு மட்டும்தான் உன்னோட கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவுக்கு அப்பதான் புரியுது நம்ம ஹீரோயினை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு. அதனால ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் நான் கஷ்டப்பட்டு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன், சோ என்னால சேவும் பண்ண முடியும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் நீ என்னோட ஃபேமிலி, சோ என்னால காசு சேர்த்து வச்சு ஒன்ன பத்திரமா பாத்துக்க முடியும், நீ எதுக்குமே கவலைப்படாத, ஒன்னா இந்த பிரச்சனையில வரவிட மாட்டேன்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன நீ உன்னோட ஃபேமிலியா நினைக்கிறியான்னு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்களா? ஹீரோயினும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே, ஏன்னா நீ என்ன ஃபேமிலியா கன்சிடர் பண்ணிருந்த அப்படின்னா நீ ரிசைக்னேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டிருந்திருப்ப. ஆமா நீ கேட்ட உடனே கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன், ஏன் எதுக்கு அப்படின்னா ஆயிரம் க்வெஸ்சன் கேட்டிருந்திருப்பேன், இருந்தாலும் கடைசியா உன்னோட முடிவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே தான் சொல்லியிருந்திருப்பேன், ஏன்னா எனக்கு கேட்கணும் ஃபர்ஸ்ட், எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்த கேட்கணும் தானே, கேட்டதுக்கு அப்புறமா உன்னோட முடிவுக்கு தானே நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்திருப்பேன், ஆனா நீ என்ன நம்பல, நீ என்ன நம்பலன்றதை விட நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்றத யோசிச்சு கூட பாக்கல, நீ இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லிருக்க, சோ நான் உன்னோட ஃபேமிலி அப்படின்னு நீ கன்சிடரே பண்ணல அப்படிதானே ஹீரோன் கேக்குறாங்களா? ஹீரோக்கு செம்ம ஷாக்கு, தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்ல ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டு உன்னை தேடி இருக்கேன், உன்னை என்னால ரீச் பண்ணவே முடியல, நீ எங்க இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எதுவுமே எனக்கு தெரியாது, கடைசியா இங்கேயாச்சும் வருவியா அப்படின்னு உனக்காக இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே புரியல, ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒன்னு தப்பு பண்ணிட்டோம், இது தப்பா போயிடுச்சு அப்படின்றது மட்டும், ஆனா இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஹீரோவுக்கே தெரியுமான்னு தெரியல. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ அடுத்த எபிசோட்ல ஹீரோ என்ன பண்ண போறாங்க, ஹீரோயினை சமாதானப்படுத்துவாங்களா, ஹீரோயின் சமாதானம் ஆகுவாங்களா, ரெசிக்னேஷன் பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.